அவ்வியக்த சமிஜை 15/8/2023. நெருப்பில் எதையாவது போடும்போது அதன் பெயரும் உருவமும் இயல்பும் மாறுவது போல உங்களை தந்தையின் நினைவு அக்கினியிலும் அன்பின் அக்கினியிலும் இடும்போது மாற்றம் இடம்பெறுகிறது. நீங்கள் மனிதர்களிருந்து பிராமணர்களாக மாறி பின்பு பிராமணர்களிலிருந்து தேவதைகளாகவும் அதன் பின் தேவர்களாகவும் மாறுகின்றீர்கள். சீமந்தை அச்சிலிட்டு சுடும்போது செங்கல் ஆகின்றது. அதுபோல இங்கே மாற்றம் இடம்பெறுகின்றது. அதனாலேயே நினைவு என்பது எரிமலை எனப்படுகிறது. அதாவது முதன் முதலாக பாபாவின் குழந்தையாக தேர்ந்தெடுக்கப்படும் போது தந்தையின் அன்பில் கவரப்படுகின்றோம். அன்பை அனுபவம் செய்வதன் மூலம் பாபாவிடம் வருவதற்கு முன்னர் எங்களிடம் இயல்பாக பழகிய சமஸ்காரங்களை நினைவு சக்தி மூலம் திடசங்கற்பத்துடன் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருந்தது. சங்கம யுகத்தில் பிராமணர்களாக கடவுளின் பராமரிப்பில் வளர்வதற்கான பாக்கியத்தை பெற்றுள்ளோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பரிச்சைத்தாள்கள் மூலம் சத்தியுக அந்தஸ்தை அடைவதற்காக தந்தை எங்களை தெய்வீக குணங்கள் கொண்ட சிலையாக வடிவமைக்கின்றார். ஓம் சாந்தி.